என்ன கிளம்பிட்டீங்க? இல்ல சார், நாங்க ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு எல்லாம் அப்புறம் போய்க்கலாம். உங்களை விசாரிக்கணும், கீழே வாங்கம்மா. சார், எதுக்கு விசாரிக்கணும்? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுல ஒரு பையனை அடிச்சு போட்டு வந்திருக்கீங்க. இப்ப அந்த பையன் சார், இருங்க, என்ன நடந்ததுன்னு நானே சொல்றேன். அந்த பையன் இவகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அதனாலதான் அடிக்க வேண்டியதா போச்சு. எல்லாம் சரித
என்ன சார் சொல்றீங்க? செத்துட்டானா? ஆமாமா, காட்ல அனாதை பொண்ணமா கிடந்தவனே இப்பதான் பாத்துட்டு வரோம். இந்த பொண்ணு தான் கொலை பண்ணிருக்கான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஐயோ, சித்தி, நான் கொலைலாம் பண்ணல சித்தி. இத பாருமா, இத பத்தி விசாரிக்க இன்ஸ்பெக்டர் கீழே வந்திருக்காங்க. அவங்க கிட்ட வந்து சொல்லு. சார், ஒரு நிமிஷம் சார். யார் உங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணது? ஏமா, அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொலை நடந்துருச்சுன்னு தகவல் கொடுத்தான். எங்களுக்கு அவனை யாருன்னு தெரியாதுமா? ஐயோ சார், நான் கொலை எல்லாம் பண்ணல சார். அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டான். அவன் அவர் புடிச்சு கீழே தள்ளினா அவ்வளவுதான் சார். ஏமா, இன்ஸ்பெக்டர் மேடம் கீழே இருக்காங்கம்மா. எல்லாத்தையும் அவங்க கிட்ட வந்து சொல்லுமா? நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். மேடம் கிட்ட நான் வந்து பேசுறேன். நீங்க போங்க சார், நாங்க வரோம். ஏமா, இப்ப வாங்கம்மான்னு சொல்றல்ல சார். நாங்க தப்பிச்செல்லாம் போயிட மாட்டோம் சார். ப்ளீஸ் சார், நீங்க கீழே இருங்க சார். நாங்க பின்னாடி வந்துடுறோம் சார். சரி, சீக்கிரமா வாங்க. கீழே மேடம் வெயிட் பண்றாங்க. சரி சார். ஐயோ, என்னமா அது? அவன் செத்துட்டதா சொல்றாங்க? எனக்கு அதான் ஒண்ணு புரியல. என்ன, போலீஸ்க்கு யாரோ தகவல் சொல்லிருக்காங்க. ஆனா போலீஸ் வந்திருக்காங்க. இங்க பாரு, நீ கொலை பண்ணிருந்தாலும் தப்பு கிடையாது. உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணேன். இங்க பாரு, அவன் என்ன எப்படி செத்தான்னு புரியல. போலீஸ் கேட்டாங்கன்னா அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனால அவனை தள்ளி விட்டேன். வேற எதையுமே பேசாத மத்தெல்லாம் நான் பேசிக்கிறேன். வா, போலாம். மேடம், அவங்க தான் அந்த மூணு பேரும். மேடம், என்ன நடந்ததுன்னா? கொஞ்சம் இருங்க, நான் உங்களை தான் விசாரிக்கணும். உங்க ரெண்டு பேர்ல யார் கயல்வழி? நான் தான் மேடம். இவங்க யாரு? இவங்க என்னோட சித்தி. மேடம், என் பேர் அலமேலு. நாங்க சென்னை பக்கத்துல இருக்கிற பூவரசன் நல்லூர்ல இருந்து வந்திருக்கோம். எனக்கு அந்த டீட்டெயில் எல்லாம் வேண்டாம். எனக்கு இப்ப தெரிய வேண்டியது தீபக் பத்தி தான். தீபக் யாருன்னு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? மேடம், நான் சொல்லிடுறேன். மேடம், நடந்த எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். சரி சொல்லு, தீபக் யாரு? எதுக்காக அவனை கொலை பண்ண? மேடம், நான் கொலை எல்லாம் பண்ணல மேடம். முதல்ல என்ன நடந்துச்சு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான், அதனாலதான் நான் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அவனை நான் திரும்பி கூட பாக்கல. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது மேடம். சத்தியமான கொலை எல்லாம் பண்ணல மேடம். என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தேன் மேடம். இதான் மேடம் நடந்துச்சு. ஆமா மேடம், ஆக்சுவலா நடந்தது இதுதான். இருட்டுல இவ அங்க தேடிட்டு இருக்கும் போது நானும் அங்க போயிருந்தேன். இவ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தான் அவனை தள்ளி விட்டுருக்கா. மத்தபடி கொலை செய்யணும்ன்ற மோட்டிவ்ல எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம தப்பா நடந்துக்கும் போது அப்படியே நின்னு வேடிக்கை பார்க்க முடியாதுல. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுக்காக தான் மேடம் இவ தள்ளி விட்டுருக்கா. அப்ப கொலை பண்றதுக்கான எந்த மோட்டிவும் உங்களுக்கு இல்ல அப்படிதானே? ஆமா மேடம், நாங்க எதுக்காக அவனை கொலை பண்ணோம்? அவனை கொலை பண்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு? இவ அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டா, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? மேடம், நானும் அலமும் காட்டுக்குள்ள கையில தேடிதான் போயிட்டு இருந்தோம். அப்போ யாரோ என் பின்னால இருந்து கட்டையால பலமா அடிச்சிட்டாங்க. அது யாருன்னு தெரியுமா? அது யாருன்னு தெரியாது மேடம். பாக்கலான்னு திரும்பின, மூஞ்சிலே குத்திட்டாங்க. அவங்க யாருன்னு பாக்குறதுக்குள்ள மயக்கம் பட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அலமும் கையிலும் அங்க வந்துதான் என் மயக்கத்தை தெளிய வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி ஒரு பொண்ணுதான் அவனை கொலை பண்ணதா போன் வந்துச்சு.
அந்த பொண்ணு பேரு கயல்விழின்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, விசாரணை முடியற வரைக்கும் நீங்க மூணு பேரும் இங்கதான் இருக்கணும். ஊருக்கெல்லாம் போக கூடாது. மேடம், நான் ஒரு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறேன். அதெல்லாம் யாருக்கும் சொல்ல வேணாம். நான் சொல்ற வரைக்கும் யாருக்கிட்டயும் ஃபோன் பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும், புரிஞ்சுதா? மிஸ்டர் குணசேகரன், இவங்க சொல்றதெல்லாம் உண்மையான விசாரிங்க. பூவரசநல்லூர்ல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கி அது எந்த ஸ்டேஷன் லிமிட்ல வருதுன்னு பாருங்க. ஓகே மேடம். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையான விசாரிங்க. எஸ் மேடம். கான்ஸ்டபிள் மேடம், இவங்க மூணு பேரோட கைரேகை எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். என்ன சார் சொல்றீங்க? அலமு குலகேசல மாட்டிட்டாங்களா? என்ன சார் ஆச்சு? சொல்லுங்க குலசேகரன், என்ன பிரச்சனை? அலமு எதனால குலகேசல மாட்டினாங்க? சார், தீபக்னு ஒரு பையன் மர்டர் ஆயிருக்கான் சார். அந்த லேடி தான் அவனை அடிச்சு போட்டதா தகவல் வந்துச்சு சார். அதனால தான் அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம். ஐயோ குலசேகரன், அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. அலமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படி அங்க வந்தாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, ஒண்ணுமே புரியலையே சார். இப்பதான் சார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தகவல் வந்துச்சு. கிடையாது கொலை பண்ற அளவுக்கு அவங்க ஒண்ணு தப்பானவங்க கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல சார், இங்க மர்டர் ஆயிருக்கு, நாங்க பாத்துட்டோம் சார். சம்பவம் நடந்தது உண்மையா? ஆமா சார், அந்த பையன் டெட் பாடியா கிடக்குறான். அவனை பாத்துட்டு தான் விசாரணைக்காக அவங்க கிட்ட வந்திருக்கோம். ஓகே, இப்ப எங்க இருக்காங்க? காரைக்குடியில தானே இருக்காங்க? ஆமா சார், இன்ஸ்பெக்டர் மேடம் அவங்களை விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? ஓகே, இப்ப நானே நேர்ல வரேன். அவங்க தப்பு பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். அந்த தீபக் மேல உங்க ஸ்டேஷன்ல கேஸ் இருந்ததா சொன்னாங்க, அது உண்மையா சார்? ஆமா, இங்க பாருங்க குலசேகரன், அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான். தீபக்குன்னு ஒரு பையன் அந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடி இருக்கான். அதனால தான் பிரச்சனை வந்திருக்கு. அந்த கேஸை நான் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. நிச்சயமா அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் உடனே வந்து இன்ஸ்பெக்டர் மேடத்தை பாக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே சார், நீங்க வர்றதுன்னா வாங்க. இங்கதான் மலர் லாட்ஜில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் மேடத்துக்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, நீங்க போன வைங்க. வருது, என்னன்னு தெரியல. அலமும் அந்த பொண்ணு கையிலும் காரக்குடி போயிருக்காங்க. அங்க ஏதோ மர்டர் ஆயிருக்கும் போல இருக்கு. அதுக்கு இவங்க மேல சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அவங்க போய் கொலைகேசல எப்படி சார் மாட்டாங்க? அவங்க கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரியும் சார். அவங்க கொலைகேசல மாட்டான்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, அதை விடு. இப்ப ஏதாவது ஒரு வகையில அலமுக்கு ஹெல்ப் பண்ணி அவ மனச மாத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, அது தானா வந்து அமையுது சார். இப்ப அவங்கள கேஸ்ல இருந்து காப்பாத்திட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டாங்களா சார்? ஆமாயா, கண்டிப்பா இந்த கேஸ்ல அலமுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் போறேன். ஒரு நிமிஷம், முதல்ல நான் அலமுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லணும். அதை பண்ணுங்க முதல்ல. யாரும் ஃபோன் பண்றது? சஞ்சித் தான் பண்றாருன்னு. அட்டன் பண்ணுமா? ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஃபோன் எடுத்து பேசுமா? ஃபோன் எடுத்து பேசுமா? மா, ஃபோன்லாம் பண்ணக்கூடாதுமா. சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணல, ஃபோன் வருது. யார் பண்ணா என்ன? எடுத்து பேச கூடாது. மேடம் தான் சொல்லிருக்காங்களா யார்ட்டி ஃபோன்ல பேச கூடாது? இது எதிர்க்க தானே சொன்னாங்க. ஃபோனை கட் பண்ணுங்க. இல்ல சார், முக்கியமா ஃபோனை கட் பண்ணு முதல்ல. என்ன சார் ஆச்சு? ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கறாங்க சார். போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்கப்ப ஃபோன் எல்லாம் பேச விட மாட்டாங்களா சார்? ஆமா, பேச விட மாட்டாங்க சார். நீங்க ஒன்னு பண்ணுங்க. இப்ப யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் மூலமா அலமுகிட்ட பேச முடியுமா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நல்ல ஐடியா ஐயா. ஹலோ, ஆ குலசேகரன், நான் ரஞ்சித் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? மலர் லாட்ஜில தானே இருக்கீங்க? ஆமா சார், மலர் லாட்ஜில தான் இருக்கேன். அலமேல அங்க பக்கத்துல இருக்காங்களா? என்ன, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போன கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ரொம்ப அர்ஜென்ட். ஒரு நிமிஷம் சார், தர சார். மேடம், இன்ஸ்பெக்டர் ரஞ்சித் உங்ககிட்ட பேசணும்ங்கறாரு. வாங்கி பேசுமா? வாங்கம்மா. ஹலோ. ஹலோ அலமு, அங்க என்ன நடக்குது? நீங்க ஏதோ காரைக்குடிக்கு போனீங்களா? அங்க ஏதோ கொலகேசல மாட்டிக்கிட்டதா? இப்ப எஸ்ஐ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. என்னாச்சு அங்க? அதான் அவரே சொல்லிருப்பாரு. சொன்னாரு அலமு. நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் ஆகி போயிடுச்சுன்னு எனக்கு சொல்லலாம் இல்ல? நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? சரி, அதை விடுங்க. இப்ப அங்க என்ன பிரச்சனை? அந்த பையன் யாரு? தீபக். அவனாலதான் பிரச்சனையா? அவன் மர்டர் ஆயிட்டானா? அதை பத்தி எந்த கவலையும் படாதீங்க.
யாரால பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன். இந்த மாதிரி நீங்க கொலகேசில மாட்டிக்கிட்டீங்கன்னு எனக்கு போன் வந்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரே படபடப்பா இருந்துச்சு. உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஃப்ளைட் மட்டும் இருந்திருந்தா அடுத்த நிமிஷம்னா அங்க வந்திருப்பேன். பாருங்க இப்போ ஒன்னும் ஆயிடல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கார்ல பறந்தடிச்சிட்டு நான் வந்துடுறேன். நீங்க அங்கேயே இருங்க, என் உயிரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்துவேன். இத பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு நிமிஷம் கூட என்னால இங்க இருக்க முடியாது, அதனாலதான் உடனே கிளம்புறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கேன், நீங்க தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நைட்டுக்குள்ள நாங்க வந்துடுறேன். எப்படியாவது அந்த இன்ஸ்பெக்டர் நான் பேசி இந்த பிரச்சனையில இருந்து உங்களை நான் காப்பாத்துறேன், நீங்க தைரியமா இருங்க. என்ன சார் அப்படி சிரிக்கிறீங்க, நான் சொல்றது உண்மை சார். நீங்க எப்படியாவது உதவி அது இதுன்னு ஏதாவது பண்ணி அலமுக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீங்க ஒரு பக்கம் பிளான் பண்றீங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்களே போய் உதவி பண்ற மாதிரி தானா சூழ்நிலை வந்து அமைது பாத்தீங்களா. இப்ப போய் நீங்க இன்ஸ்பெக்டர் பேசுவீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஒரே டிபார்ட்மெண்ட், கண்டிப்பா அலமுக விட்டுருவாங்க, நீங்களே போய் அலமுகவை காப்பாத்துற மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன சார், இனிமே பாருங்க உங்க ஹீரோயிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார், கலக்குங்க சார் கலக்குங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அலமுக்கு நான் தான் என் ஹீரோ, அவளை நான் தான் காப்பாத்தணும், ஏன்னா நான் தான் அவளோட வாழ்க்கை, அவ தான் என்னோட எதிர்காலம். இப்ப நான் அவளை காப்பாத்த தான் போறேன், கிளம்புங்க சார் போலாம் சார். சொல்லுங்க நீதான் கொலை பண்ணிருக்காரி. எனக்கு எல்லாமே கிளியரா தெரிஞ்சு போச்சு, அந்த பையனை யார் கொன்னது, எதுக்காக கொன்னீங்க, என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நான் சொல்லட்டா. செத்து போன தீபக் இருக்கானே, அவன் ஏற்கனவே உன் வாழ்க்கையில விளையாடி இருக்கான், ரூட்ல கிராஸ் பண்ணிருக்கான், அது உண்மையா இல்லையா இத பாரு. நீ பதில் பேசாம இருக்கிறதுனால தப்பிச்சிடலாம் நினைச்சிடாத, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்ததுன்னு சொல்றேன் பாரு. அந்த பையன் தீபக் ஒரு மாதிரியான கேரக்டர், பொண்ணுங்க விஷயத்துல தப்பானவன்,
அவன் உன் வாழ்க்கையிலயும் விளையாடி இருக்கான் அதானே. உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கு. அதே அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உன்னை தப்பு பண்ண கூப்பிட்டுருக்கான். நீ முடியாதுன்னு சொல்லியிருக்க, உன்னை அவன் மிரட்டி இருக்கான். நீ அவன் கிட்ட என் புருஷன் பார்த்தா பிரச்சனை ஆயிடும், என்னை ஒன்னும் பண்ணிடாத, என்னை விட்டுடுன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிருக்க. நீ நல்ல பொண்ணுதான், நீ அவன் கிட்ட போராடி இருக்க. அவன் ஆசைக்கு என்னங்களா உன் புருஷனை கொண்டுருவேன்னு அவன் மிரட்டி இருக்கான். நீ அதை கேட்டு பயந்துருக்க. உன் புருஷனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு அவன் பின்னாடியே காட்டுக்கு போய் அந்த பையனை நீ கொண்டுட்ட, கரெக்டா? இல்ல மேடம், சத்தியமா அவன கொலை பண்ணல மேடம். நான் சொல்றத நம்புங்க மேடம், நான் என் புருஷனை தேடி காட்டுக்கு போனது உண்மைதான். அந்த நேரத்துல பின்னாடியே அவனும் வந்தான். என்கிட்ட தப்பா நடந்துக்கு பார்த்தனால்தான் அவனை தள்ளி விட்டேன். ஆனா நான் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போன மேடம். அப்ப அந்த கொலையை நீ பண்ணல? இல்ல மேடம், சத்தியமா நான் பண்ணல. சரி, அவனை யார் கொலை பண்ணிருப்பான்னு இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், அது ஓகேவான்னு சொல்லு. ஆமா, உன் புருஷன் எங்க? போனாரா? சரி, நான் சம்பவத்தோட இன்னொரு வெர்ஷன் சொல்றேன், அது கரெக்டான்னு பாரு. செத்து போன தீப குன்ன மிரட்டி இருக்கான், என் கூட படுக்க வாடின்னு கூப்பிட்டுருக்கான். உடனே நீ பயந்து போய் உன் புருஷன் கிட்ட சொல்லிருக்க. உன் புருஷன் அந்த பையனை எப்படியாவது காட்டுக்குள்ள கூட்டிட்டு வான்னு சொல்லிருக்கான். அதே மாதிரி நீயும் அவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்க. அங்க வச்சு உன் புருஷன் அந்த பையனை கொன்னிருக்கான். சொல்லுமா, இதுதானே நடந்துச்சு? கொலை பண்ணது உன் புருஷன் தானே? நான் சொல்றேமா, இதுதான் நடந்தது. உன் புருஷன் தான் கொலை பண்ணிருக்கான். கொண்டாட்டிக்காக புருஷன் கொலை பண்ணிருக்கான், கரெக்டா? மேடம், அவன் அப்படி பண்ணிருந்தா தான் நல்ல புருஷனாச்சு. அவனை கையெடுத்து கும்பிட்டுருக்க மாட்டோமா? ஆனா கொண்டாட்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். அவனாவது இவளுக்காக கொலை பண்றதாவது? என் புருஷன் கொலை எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு மேடம். அந்த அளவுக்கு மோசமானவர் எல்லாம் இல்ல. ஆனா கட்டின பொண்டாட்டிய அடுத்தவனுக்காக விட்டு கொடுத்துட்டு போயிருவான், அந்த அளவுக்கு நல்லவன்ல? இப்போ நீ உன் புருஷனை காப்பாத்த நினைக்கிறியே, அதனாலதான் ஆம்பளைங்க திமிர் பிடிச்சு ஆடுறாங்க. உன் புருஷன் என் கையில சிக்காமல போயிடுவான், அப்ப இருக்க அவனுக்கு. குணசேகரன், இந்த பொண்ணோட புருஷன் எங்க இருந்தாலும் இமிடியட் அரெஸ்ட் பண்ணுங்க. அவனை நான் விசாரிக்கணும். ஓகே மேடம், இப்பதான் நான் போன் பண்ண மேடம், சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு மேடம். போய் தேடுங்க சார், அவன் எங்க இருந்தாலும் அள்ளிட்டு வாங்க, நாளை காலையில ஸ்டேஷன்ல இருக்கணும். சரிங்க மேடம். ஓகே, நான் தேட சொல்றேன் மேடம். ஏய், யாரா நீ, என்னடா பண்ற? அது ஒண்ணுல சார், நான் இந்த லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். உள்ள போலாம் பார்த்தா உள்ள ஃபுல்லா போலீஸா இருக்கு சார். நீ என்ன பூனையா, ஜன்னல் வழியா தான் உள்ள போறியா? சார், மரியாதை கொடுத்து பேசுங்க சார். ஏய், என்னடா சவுண்ட் ஊறா, செவுல பிச்சிருவேன். மரியாதை உள்ள